சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்டை எப்படி ஷீட் மெட்டல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம வந்து இந்த க்ரியோல டிசைன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சோ இதுக்கு நாம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நியூ குள்ள போய்க்குவோம். சோ நியூல போயிடு சப் டைப் வந்து பாத்தீங்கனா ஷீட் மெட்டலா மாத்திக்கங்க. டைப் வந்து இது பார்ட் மாடலிங். சோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இது ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லி இதோட நேம் கொடுத்துக்குவோம். யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்என்எஸ் ஸ்பாட் ஷீட் மெட்டல் அப்சல்யூட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பிளேன் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பிளானர். ஓகே, ஸோ பிளானரை செலக்ட் பண்ணிவிட்டு பிளானர் அப்படிங்கிற கமாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு டாப் வியூவை வந்து நான் கொடுத்துக்கிறேன். டாப் வியூ கொடுத்துட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எலிப்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, சென்டர் அண்ட் ஆக்சிஸ் எலிப்ஸ். ஸோ சென்டர் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறேன், தென் ஒய் ஆக்சிஸில் ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒரு 50 mm. ஓகே, தென் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 mm. ஸோ இந்த எலிப்ஸ் நான் வந்து டைரெக்டாக வந்து டிக் பண்ணிக்கிறேன். இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன் கரெக்டாக. ஸோ அதனால் 1 mm திக்னஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஜஸ்ட் டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளான்ச்சுக்கு அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ளான்ச்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ க்ரியேட் பண்ண எலிப்டிக்கல் திக்னஸ் ஷீட் மெட்டலை அதோட பாட்டம் எஜ்ஜு செலக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஒரு ஃப்ளான்ச் க்ரியேட் ஆகும். ஓகே, சிமிலர் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறோம்னா இப்போ ஷிஃப்ட் பட்டனை என்னோட கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அனதர் சைடில் இருக்கக்கூடிய அனதர் பாட்டம் எஜ்ஜை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதோட ஹைட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் நம்ம வந்து இதை இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஃப்ளான்ச்சுக்குள்ளே போயிட்டு ரெண்டு பாட்டம் எஜ்ஜஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஷேப்புக்குள்ளே போயிட்டு ஸ்கெட்சுக்குள்ளே போகிறேன். இப்போ இந்த ஸ்கெட்சை வந்து நான் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்கெட்ச் வியூ கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதோட ஆங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 degrees கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த எட்ஜோட லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டாம். ஸோ அதனால் ஒரு 25 mm கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஆர்க்கில் 3-point arc யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை யூஸ் பண்ணி இதோட ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட்டையும் இந்த எஜ் பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், வெர்டிக்கலாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதோட ஆர்க்கோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். 4 mm வேண்டாம், ஒரு 3 mm இருக்கட்டும். ஓகே, 3 mm கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் இந்த டிக் பண்ண கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பேஸ்கெட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். ஓகே, அடுத்து வந்து நார்மலாக இந்த பேஸ்கெட்டில் வந்து உங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா கட்ஸ் இருக்கும், கரெக்டாக ஏர் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஏர் ஹோல்ஸை நான் வந்து எக்ஸ்ட்ரூட் கட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒரு பிளேனை நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கெட்ச் வியூ கொடுத்துக்கிறேன். சாரி, டாப் பிளேன் வந்துருக்கு இல்லையா, சாரி ஜஸ்ட் கமெண்ட் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் கட்டு போகிறக்கு முன்னாடி நான் ஒரு ஆக்சிஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஆக்சிஸ் கமெண்டை யூஸ் பண்ணிவிட்டு சென்ட்ராக ஒரு ஆக்சிஸ், எதுக்காக அப்படின்னா பேட்டர்ன் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஆக்சிஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் எக்ஸ்ட்ரூட் வர ஹோல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் கமெண்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரூட் கட் போய்க்கிறேன், தென் ஸ்கெட்ச் வியூ. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் டிஃப்ரெண்ட் சைஸில். ஓகே, நார்மலாக இது ஒரு டிசைன் பர்பஸ்க்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். ஒரே சைஸ் வேண்டாம், அப்படி இருந்தால் உங்களுக்கு அதோட ஸ்ட்ரக்சரில் வந்து சின்னதாக காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அது ஆக்சுவலாக உங்களுக்கு டிசைனில் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ 4 holes போட்டிருக்கேன், 4 டிஃப்ரெண்ட் சைஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லென்த்தில் இருக்கும். ஸோ தென் கிளிக் பண்ணிக்கிறேன், டிக் மார்க் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இதை எக்ஸ்ட்ரூட் கட்டை நான் விட்டுட்டேன். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ரூட் கட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாடல் ட்ரீ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேட்டர்ன் போகிறேன்.
So pattern vandu pathinga appadina endha mari pattern poran appadina axis pattern. So in the axis use panni and the pattern varra mari koduthirukken. So number of members vandu pathinga appadina oru 15 members varra mari koduthuren. Angle evlo appdin pathinga ovvoru members ku irukkakoodiya angle 360 divided by 15. Okay, அப்ப என்ன ஆகும் ஒவ்வொண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி டிவைடட் பை 15 மெம்பர்ஸ் கொடுத்தனா 24 டிகிரி வரும். ஓகே, இப்போ நான் டிக் பண்ணிட்டேன் அப்படினா எனக்கு வந்து இந்த ஃப்ரூட் பாஸ்கெட்ல ஏர் வெண்ட் வந்துரும். சோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஃப்ரூட் பாஸ்கெட்டோட டிசைன். சோ இத என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளேன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த ஃப்ரூட் பாஸ்கெட்டோட டிசைன் கரெக்ட்டா புரியும். ஓகேவா? சோ இது ரொம்ப சிம்பிள் தான். சோ வித் தி ஹெல்ப் ஆஃப் ஷீட் மெட்டல் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டை மேனுஃபேக்சர் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் பண்ணுற டிசைன் நம்ம மேனுஃபேக்சரிங்கும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.